நம்ம லைஃப்ல நம்ம கூட டிராவல் பண்ணவங்க சடனா இல்லாம போயிட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? சாரி, இது ரொம்ப கஷ்டமான கேள்விதான். பட் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பிறந்தா அவனுக்கு இருப்புன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்து போயிட்டா அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையே தலைக்கீழ மாறிட வாய்ப்பு இருக்கு. அதுல இருந்து மீண்டு வரவும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரொம்ப வைரல் ஆகிட்டு வருது. அது என்னன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி வெட்டிங். அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி வெட்டிங்கில் ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டை கிரியேட் பண்ணி இறந்து போன அவங்க அப்பா அம்மாவை ஒரு 3D அவதாரம் மாதிரி உருவாக்கி வெட்டிங் பண்ணுறது தான் அந்த கான்செப்ட். அப்புறம் சில வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இறந்து போன அவங்க அப்பாவையோ அம்மாவையோ வேக்ஸ் ஸ்டாச்சுவாக ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ அவங்க நம்ம கூட எப்பவும் இருக்கிற மாதிரியே ஒரு ஆசையில தான் இந்த மாதிரி எல்லாம் புதுசு புதுசா ரீக்ரியேட் பண்ணி அவங்க ஆசையை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வி ஆர் மிஸ்ஸிங் அவர் லவ்டு ஒன்ஸ் இல்லையா? சரி, ஒருவேளை ஒருத்தர் இறந்தாலும் அவங்கள திரும்பவும் வாழ வைக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதாவது லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்ற ஃபியூச்சர்ல பாசிபிள்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இது எதுவும் மேஜிக்கோ இல்லை ரிலிஜியஸ் சம்மந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ஃபிலாசபி பற்றிக்கான வீடியோ கிடையாது. உண்மையில் இப்படி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்க ரிசர்ச்சர்ஸ், டெக்னாலஜி கம்பெனிஸ், டெவலப்பர்ஸ், டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட் போன்ற நிறைய பேர் இதுக்காக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்பிதாகணும். இப்படி உருவாக்கிட்டு இருக்க ஒரு டெக்னாலஜியோட பேர் தான் டிஜிட்டல் ஆஃப்டர் லைஃப். ஆமாங்க, இன்னைக்கு இந்த டிஜிட்டல் ஆஃப்டர் லைஃப் கான்செப்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த டிஜிட்டல் ஆஃப்டர் லைஃப் கான்செப்டை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டுருக்கு, நம்ம ஃப்யூச்சரில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்காங்கன்னு போன்ற பல விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோ சீரீஸில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், இந்த டிஜிட்டல் ஆஃப்டர் லைஃப்ன்ற கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம் புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா டிஜிட்டல் அசட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிஜிட்டல் அசட்ஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். ஒரு வேளை இன்றைக்கி ஒரு மனுஷன் இறந்துட்டால் அவங்களுடைய ஃபிசிக்கல் அசட்ஸாக இருக்கிற அவங்களுடைய வீடு, சொத்து, காரு போன்ற பல விஷயங்கள் எல்லாமே அவங்களோட லீகல் ஹயராக இருக்கிற அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை வெறும் ஃபிசிக்கல் அசட்டை பற்றி மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்மளை நிறைய பேர் டிஜிட்டல் அசட்ஸும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். டிஜிட்டல் அசட்டா அப்படின்னா என்ன? டிஜிட்டல் அசட்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், ட்விட்டர் ப்ரொஃபைல், இமெயில்ஸ், பேங்க் பாஸ்வேர்ட், உங்களோட கம்ப்யூட்டர் டேட்டா, உங்களுடைய ஃபோன் டேட்டா, ஏன் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் வாட்சில் இருக்கிற அந்த ஹெல்த் டேட்டா போன்ற பல விஷயங்கள் டிஜிட்டல் அசட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற நிலமையில் ஒருத்தர் திடீர்னு இறந்துட்டால் அவங்களுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலோ இல்லை பேங்க் பாஸ்வேர்டோ இல்லை இம்பார்ட்டண்டான பிஸ்னஸ் டாக்குமெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸோ எப்படி அவங்களோட லீகல் ஹெயர்ஸ், அதாவது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யூஸ் பண்ண முடியும்? சிம்பிளாக சொல்ல போனால் உங்கள் ஆன்லைன் லீகசியை யார் மெயின்டைன் பண்ண போகிறா? இதை பற்றி என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எதுக்கு நான் இறந்து போன பிறகு என்னோடய டிஜிட்டல் அசட்ஸை பற்றி நான் கவலைப்படணும், அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் கேர் பண்ணாமல் இருக்கலாம், பட் உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் போடுறவங்க வருங்காலத்தில் அக்கறைப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்களுடைய இன்ஆக்டிவ் டேட்டாஸை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுற நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேங்க் பாஸ்வேர்ட், இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சிக்க உங்களுடைய ஒய்ஃபுக்கோ இல்லை உங்களுடைய பசங்களுக்கோ தெரிய வேண்டிய அவசியம் இருக்குமா இல்லையா? ஏன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆகிடுச்சு. ஈஸியாக உங்களுடைய ஆதாரையோ இல்லை ஃபோன் நம்பரையோ வச்சு க்ளோன் பண்ணி இருக்கிற டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சில எக்ஸாம்பிள் தான். ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம், என் ப்ரொஃபைலை டெலிட் பண்ணிட்டா இல்லை பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டா என்ன ஆகும்? அது ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான். பட் கண்டிப்பாக அப்படி டெலிட் பண்ணாலும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம டிஜிட்டல் ட்ரேஸை விட்டுட்டு தான் போவோம். அப்படி நீங்கள் விட்டுட்டு போகிற ஒரு டிஜிட்டல் அசட்ஸ் இன்றைக்கி இல்லைனாச்சும் என்னைக்காச்சும் உங்கள் பேர பசங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு மெமரிஸாக வச்சுக்க ஒரு டிஜிட்டல் அசட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் தேவைப்படுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இறந்தவங்களோட டேட்டாவை வச்சு ஒரு $1 million பிஸ்னஸே சைலண்ட்டாக உருவாயிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே, இன்றைக்கி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற பல சோஷியல் மீடியா பிளேயர்ஸ் ஒருத்தவங்க இறந்த பிறகு அவங்களுடைய இன்ஆக்டிவ் ப்ரொஃபைல்ஸை டெலிட் பண்ணாமல் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாகவே தொடர்ந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு உங்களால் எத்தனை பேருக்கு தெரியும்? அது என்னென்னா ஒருத்தவங்க அவங்களுடைய சோஷியல் அக்கௌண்ட்டை அவங்க இறந்த பிறகும் மெமரலைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு லீகல் ஹயர்ஸ் அவங்க டிஜிட்டல் அசட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அசைன் பண்ண முடியும். அது அவங்க ஒய்ஃபோ இல்லை அவங்களுடைய பசங்களோ யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை லீகலாக மேனேஜ் பண்ணிக்கலாம். இதை பற்றி நான் லிங்கை கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக படித்து பாருங்கள். சரி, இது ஓகே, எப்படி அவங்கள திரும்ப வாழ வைக்க முடியும்னு தானே யோசிக்கிறீங்க? ஸோ இதை புரிஞ்சிக்க நம்ம சில கேள்விகளை இங்கே முக்கியமாக கேட்கணும். அது என்னென்னா, ஏன் இந்த டெக்னாலஜி கம்பெனிஸ் லைக் ஃபேஸ்புக், கூகுள் போன்றவங்களாம் இறந்து போனவங்களோட டேட்டாவை வச்சுக்கணும்? அவங்களுக்கு என்ன ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இந்த இறந்து போனவங்களோட டேட்டா மேலே? எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு போன்ற கேள்விக்கு தான். அதாவது நம்ம உலகம் எப்படியெல்லாம் மாறப்போகுது, எப்படி நம்ம இறந்தவங்களோட கனெக்ட் ஆக போகிறோம், இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸில் காமிக்கிற மாதிரி தியரியெல்லாம் எப்படி ரியாலிட்டிக்கு கொண்டு வர போகிறாங்கன்ற போகிற பல விஷயங்களை நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்க போகிறோம்.
ஹோப் இந்த எபிசோடு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். முக்கியமாக உங்களோட டிஜிட்டல் அசட்ஸ் ஆன்லைன் லீகல்ஸை பற்றியே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை பாய் ஃப்ரெண்ட் உங்கள் அனிதா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களான்னு தெரியல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சி யூ தென், பாய் ஃப்ரெண்ட் அனிதா.